2009 கர்நாடகாவோட சவுத் சைடில் பண்ட்வால் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அனிதா ஒரு முஸ்லீம் பையன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னும், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. ஏற்கனவே அந்த பண்ட்வால் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற தட்சிணாந்திர டிஸ்ட்ரிக்ட் மதக்கலவரம் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த பொண்ணு சமூகத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால தீவிரமாக இந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லோக்கல் பீப்புள் எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்த போகிறேன் பிரச்சனை பண்ணுறேன்னு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினதுனால இந்த கேஸ் இன்னும் தீவிரமாக தேடப்படுது. அப்போது அந்த அனிதான்ற பொண்ணோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு பர்டிகுலராக ஏற்கனவே ஒரு தொலைஞ்சு போன பொண்ணோட மொபைலில் இருந்து கால்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பர் சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அங்கங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கடைசியாக தனுஷ் அப்படின்ற ஒரு பையன்ட்டு அந்த மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைலை போலீஸ் வந்துட்டு பிடிக்கிறாங்க அந்த பையனை சேர்த்து. அப்போது அந்த மொபைல் வந்துட்டு அந்த பையனோட மாமா அந்த பையனுக்கு கொடுத்ததாகவும் அந்த பையனோட மாமா பேர் மோகன் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கிடையில் ஹாசன் அப்படின்ற ஒரு ஏரியாவோட பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற டாய்லெட்டில் ஒரு பெண் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே போலீஸ் பார்க்கும்போது அது அனிதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அனிதாவோட தற்கொலைக்கும் மோகனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மோகனை பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது ஏற்கனவே அனிதாவோட ஏரியாவில் இன்னொரு பெண்ணு கூட மோகன் கான்டாக்டில் இருக்குது தெரிய வருது. உடனே என்ன செய்கிறாங்க, மோகனை வந்துட்டு எப்படியாவது கவர் பண்ணி பிடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை வச்சு மோகனை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது மோகன் தான் அந்த பொண்ணை கொலை செஞ்சுருக்கான் அப்படின்னும், அதுக்கு பயன்படுத்துகிறது சயனைடு அப்படின்னும். எப்படி மோகன் கொலை பண்ணான் அப்படின்னா, அந்த அனிதான்ற பொண்ணு அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கா, ஒரு நாள் வந்துட்டு இவன் தன்னோட பேரை தப்பாக சசிதர் பூஜாரி அப்படின்னு சொல்லி பேரை தப்பாக சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பழகிருக்கான் அப்படின்னும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுகிட்ட மொபைல் நம்பர் வாங்கியிருக்கான், மொபைல் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பெண் தேடிட்டு இருக்காங்க, ஸோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட மொபைலில் பேசும்போது அந்த பொண்ணுக்கு ஆசை வார்த்தைகளை சொன்னதுக்காகவும் அந்த பொண்ணை வீட்டிலேருந்து வெளியே வர வச்சு இந்த ஹாசன் அப்படின்ற ஏரியாவில் கணேஷ் லாஜ் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த கணேஷ் லாஜில் வச்சு வன்புணர்வு நடந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த அனிதா கிட்ட சில மாத்திரைகளை கொடுத்து இது கருத்துற மாத்திரை நீ டாய்லெட்டில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியும், அந்த பொண்ணு போயிட்டு டாய்லெட்டில் போய் அந்த மாத்திரையை போட்டிருக்கா, மாத்திரையை போட்ட சில நிமிஷத்துலேயே மயங்கி விழுந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து மோகன் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் அந்த பொண்ணு கொண்டு வந்த நகைகள் பணம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நகையை லோக்கலில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு நகைக்கடையில் விற்றுருக்கான். விற்றதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடிருக்கான். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கொலை இது மறுபடியோட முடிந்ததில்லை. கிட்டத்தட்ட 2003 இன்றைக்கி 2009 கிட்டத்தட்ட 6 நடந்துட்டு இருந்திருக்கு. 32 பெண்கள் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான கொலை. ஏற்கனவே இது மாதிரி சில தற்கொலைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பட் எல்லாமே வந்துட்டு போலீஸும் பெருசாக எடுத்துக்கல, அது எல்லாமே தற்கொலை அப்படின்னு முடிவாக இருந்திருக்கு. ஆனால் அனிதாவோட பிரச்சனையில் இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணதை தான் தெரிய வந்திருக்கு அனிதாவோடது கொலை அப்படின்னு. இந்த கொலையின் காரணமாக தான் 32 கொலைகள் இதே மாதிரி சைனட்னால நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எப்படி இந்த மோகன் 32 பெண்களையும் கொன்னா அப்படின்னா, இதே மாதிரி திருமணம் தடைப்பட்ட பெண்கள், வயதான பெண்கள், இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு முதல்ல டார்கெட் பண்ணுறான். டார்கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கள்கிட்ட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணி அந்த பொண்ணோட கான்டாக்ட்ஸோ மொபைல் நம்பரோ இதே வாங்கிடுறான். திரும்ப அவங்க கூட கான்டாக்டில் இருக்கான். கான்டாக்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தனக்கு பெண் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னும், பெண் வந்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை வந்துட்டு தெரிய வீட்டுக்கு தெரியாமல் வர சொல்கிறான். வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் இல்லை வேறு ஏதாவது இல்லை சைனடை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இறந்துறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த நகை பொருட்கள் எதாவது கொள்ளடிச்சிட்டு போயிடறான். இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. 2009 போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு பெரிய தண்டனை கொடுக்கப்படுது. அந்த தண்டனைகள் நிறைய செக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் எதுக்காக ஆக்சுவலாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சினா, பயமுறுத்துறதுக்காக ஒரு அவேர்னஸ். இன்றைக்கும் இந்த மாதிரி மோசமானவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். விழிப்புணர்வோட நம்ம பெண்களை பாதுகாப்போம். பெண்களுக்கும் ஒரு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.